தமிழகத்தில் இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு என்று கட்சியினுடைய கொடியவோ எங்களுடைய கட்சியினுடைய பெயரவோ அதிமுகவுக்கு அவர் பயன்படுத்தக்கூடாது. கட்சி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, அவர் மேல கட்சியை விட்டு விரைவில் நீக்குவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ற இடத்துல ஊரா பணம் வாங்குவாரு, அவருக்கு கட்சியை பத்தி அக்கறை இல்ல. கட்சியின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்களுடைய அகில இந்திய ஃபாரம் பிளாக் கட்சியில தமிழகத்துல சில குழப்பங்கள் இருந்தது. அதாவது அதிமுகவுக்கு கதிரவன் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி இதுவரையும் ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்று எங்களுடைய அகில இந்திய தலைமை, எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளரும் அகில இந்திய தலைவரும் தொடர்ந்து நமது இந்தியா கூட்டணியில் இருந்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு என்று முழு ஆதரவு என்று இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னையிலிருந்து எங்கள் கட்சி கூடிய அதிமுக காரங்க பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினால் சட்டப்படியான நடவடிக்கைக்கு போவோம். கதிரவன் அவர்களுக்கும் நாங்கள் இந்த பிரஸ் மீட் மூலமா ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா, எங்களுடைய கட்சியினுடைய கொடியவோ எங்களுடைய கட்சியினுடைய பெயரவோ அதிமுகவுக்கு அவர் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். போன முறை சட்டமன்ற எலெக்ஷனில் கூட கதிரவன் அவர்கள் ஒரு தொகுதி பெற்று உசரம்பட்டியில் நின்றார். இப்பொழுது அவர் திமுக மதிக்கவில்லை என்று சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அதில் போய் அதன் காரணமாக அதிமுகவுக்கு ஆதரவு என்று அவர் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து போயிருக்கிறார். ஆனால் அவருக்கும் அகில இந்திய ஃபாரம் பிளாக் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களுடைய அகில இந்திய ஃபாரம் பிளாக் தலைமை இன்றைக்கு அறிவித்திருக்கிறபடி கதிரவன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் எந்த பிரச்சாரமும் பண்ணக்கூடாது. ஏனென்றால் அவர் எங்கள் கட்சியினுடைய தலைவராக இதுவரை நீடித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய மத்திய குழு கூடி கதிரவன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கும் உறுதியாக. எங்களுடைய கட்சியினுடைய பெயரையோ எங்கள் கட்சி கொடியவோ அதிமுக வேட்பாளர்களோ கட்சியோ பயன்படுத்தக்கூடாது, இது எச்சரிக்கையாக சொல்கிறேன். கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ மாவட்டத்தினுடைய தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் 20 நாடாளுமன்ற தொகுதியில 20 தொகுதிகளில் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா எங்களுடைய அகில இந்திய ஃபாரம் பிளாக் ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில 40 தொகுதியும் ஜெயிக்கும், இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். பொறுப்பாளர்கள் பிரஸ் மீட் கொடுக்கறது வந்து இது கட்டுப்படுத்திடுவோம். நிச்சயமா வருங்காலத்துல அந்த மாதிரி நடக்காது. இப்ப கூட தேனியில கூட சில பேர் பேட்டி கொடுத்துட்டு போது ஆளாளுக்கு எடுத்து பேசுறாங்க. இனிமேல் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது, நடக்காத மாதிரி பாத்துக்கிறோம். எங்களுடைய கட்சியினுடைய சர்க்குலர் படி அவர் இன்னைக்கு மாநில தலைவரா இருக்காரு. ஆனால் கட்சி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, அவர் மேல கட்சியை விட்டு விரைவில் நீக்குவாங்க. ஏன்னா எங்களுடைய தலைமையுடைய அனுமதி இல்லாம அவர் அதிமுக கூட்டணிக்கு தன்னிச்சையா போயிட்டார். அதனால வந்து நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க, கட்சி அவர் கட்சியை விட்டு நீக்குவாங்க. எங்க தலைமை நாளைக்குள்ள சரியாயிருந்தா எங்களுக்கு இப்ப கிடைச்சது ஒரு பெரிய வெற்றி. ஏனென்றால் அதிமுகவில் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தியாச்சு. இவர் வந்து ஒரு தவறான போக்குல போயிட்டு இருக்காரு. அதிமுக தன்னிச்சு அவர் செயல்படுறாருங்கிறத இப்ப மத்திய கமிட்டி ஆதாரப்பூர்வமா தெரிவிச்சிருச்சு. அவர் வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ற இடத்துல ஊற பணம் வாங்குவாரு, அவருக்கு கட்சியை பத்தி அக்கறை இல்ல. கட்சியை அழிக்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காரு. இங்க பொறுப்பாளர்களே இல்ல, திருப்பூர்ல கட்சியில பொறுப்பாளர்களே இல்ல. ஆனா யார் யாரையும் கூப்பிட்டுட்டு பொறுப்பாளர்கள் அவர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அகில இந்திய பவர் பிளாக்குக்கும் கதிரவனுடைய பிரச்சாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.